பாரசீக வளைகுடாவில் இயங்கும் ரகசிய இராணுவ கட்டளை மையம் இங்கிருந்துதான் இஸ்லாமிய அரசுக்கு எதிரான தாக்குதல்கள் ஏவப்படுகின்றன எந்த இலக்கு மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அமெரிக்க இராணுவ வல்லுநர்கள் தீர்மானிக்கிறார்கள் பின்னர் விமான தாக்குதல்களையும் நேரடியாக பார்க்கிறார்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஐஎஸ் ஆயுததாரிகள் தப்பி ஓடுவதாக இங்குள்ள ராணுவ ஜெனரல் கூறுகிறார் தாக்குதல் நடவடிக்கை காரணமாக முன்னேற்றம் தெரிகிறது ஐஎஸ் ஆயுததாரிகள் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடுவதை காண முடிகிறது ஓராண்டுக்கு முன்னர் மோசூல் நகரம் வீழும் வரை மத்திய கிழக்கில் ஐஎஸ் அச்சுறுத்தலை அமெரிக்கா ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை அங்கிருந்து அமெரிக்க படையினரை திருப்பி அழைப்பதே ஆரம்ப நிலைப்பாடாக இருந்தது ஆனால் இப்போது ஈராக்கின் இரண்டாவது பெரிய நகரத்தின் மேலாக ஐஎஸ் கொடி பறப்பது அமெரிக்காவை யோசிக்க வைத்திருக்கிறது என்றால் கடந்த ஆகஸ்டில் நடந்த அமெரிக்க செய்தியாளர் ஜேம்ஸ் ஃபோலியின் கூரமான கொலை ஏற்படுத்திய தாக்கமும் அதற்கு காரணம் ஐஎஸுக்கு எதிரான அமெரிக்காவின் கொள்கையாக தரை அமெரிக்க துருப்புக்கள் இறங்காது என்பது போலத்தான் ஆரம்பத்தில் தெரிந்தது ஆனால் பின்னர் இராக்கிய படையினருக்கு பயிற்சி கொடுப்பதற்காக முன்னூறு அமெரிக்க படையினர் அங்கு சென்றார்கள் இப்போது அந்த எண்ணிக்கை பத்து மடங்காகியிருக்கிறது பின்னர் மிக முக்கியமான ஐஎஸ் இலக்குகளை தாக்க சிறப்பு படைகள் இறக்கப்படும் என்று அதிபர் ஒபாமா அறிவித்தார் இப்போது ரமாடியும் வீழ்ந்த பின்னர் அமெரிக்கா பயிற்சி முகாம்களை அங்கு அதிகரிக்க இருக்கிறது ஈராக்கிய படையினரின் நெஞ்சுரத்தை அதிகரிக்கும் நோக்குடன் மேலும் நானூற்றி ஐம்பது படை அதிகாரிகள் அங்கு செல்ல இருக்கிறார்கள் பெரும்பாலும் ஷியாக்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஈராக்கிய பாதுகாப்பு படையில் சுன்னி பழங்குடி ஆயுததாரிகளையும் இணைப்பதுதான் முக்கிய யுக்தி ஆனால் அமெரிக்காவுக்குள்ள ஆபத்து என்று பார்த்தால் ஐஎஸ் நிலைகளுக்கு மிக அருகில் சென்று பயிற்சிகள் கொடுப்பது அமெரிக்காவை இன்னும் அருகில் தங்களின் மோதலுக்குள் எழுப்பதற்கு ஐஎஸ்க்கு வாய்ப்பாகி போய்விடும்